சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் இந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐந்தடுக்கு கொண்ட கோவில் ராஜகோபுரம் ரொம்பவே அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் வடக்கு திசையை நோக்கியே இருக்கும். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நம்ம போன போது நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் இருக்கும், காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஆங்காங்கே அமர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரே மதில் சுவர்களை கொண்ட 2 சிவ ஆலயங்களை கொண்ட பெருமை இந்த கச்சபேஸ்வரரை சேரும். ஏழாம் நூற்றாண்டிற்கும் முந்தைய காலத்தைச் சேர்ந்த இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு சோழர்கள் காலத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு குட்டி கதைங்க. துர்வாச முனிவரோட சாபம் பெற்ற இந்திரன் தன்னோட பதவியை இழந்தான். அது மட்டும் இல்லாம அசுரர்கள் இந்திரனோட சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல தேவர்கள் ரொம்பவே பலவீனமாகவும் அசுரர்கள் ரொம்பவே பலமாகவும் இருந்தாங்க. இழந்த பதவி அடைவதற்காகவும் தங்களோட பலத்தை அதிகரிக்கவும் தேவகுரு பிரகஸ்பதியிடம் ஆலோசனை கேட்க அவரோ திருப்பற்கடலை கடைஞ்சி அதிலிருந்து வெளிவர அமிர்தத்தை சாப்பிட்டா பலம் பெருகும்னும் இழந்த பதவி அடையலாம்னு சொன்னாரு. இதனால திருமாலோட உதவியோட வாசுகி பாம்ப கயிறாகவும் மந்தார மலையை மத்தாகவும் கொண்டு ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை ஏகாதசி என்று கடைய ஆரம்பிச்சாங்க. அப்போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது. தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் திருமாலிடமேண்ட திருமாலோ ஆமை வடிவம் பெற்று மலையின் அடிப்பாகத்தை தன் முதுகின் மேல் தாங்கினார். பிறகு கடலை கடைந்தார்கள். அமிர்தமும் வெளிப்பட்டது. இதனால் திருமால் அகங்காரம் கொண்டு உலகமெல்லாம் அஞ்சும்படி கடலை கலக்கினார். இதனால் கடலில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் துன்புற்றன. இதனை கண்டு அஞ்சி தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் வேண்ட சிவன் என்ன செய்தார்னு அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
இத்தலத்து சிவன் மணலால் அமைக்கப்பட்ட லிங்கமாக காட்சி தருவது தனிச்சிறப்பு. விநாயகர், ஐயனார், துர்கை, பிரம்மா, சரஸ்வதி, திருமால், சூரியன், பைரவர் ஆகியோர் இத்தலத்து சுவாமி வணங்கி வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இத்திருத்தலத்தில் 63 நாயன்மார்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம். இக்கோவிலை பற்றிய தேவார பதிகங்கள் கிடைக்கப்பெறவில்லை. பெருமன்னன் ராஜராஜன் தில்லையில் திருமுறைகளை கண்டெடுத்த போது கரையானால் அரிப்புண்டு அழிந்து போன அளவற்ற ஓலைச்சுவடிகளில் இக்கோவில் கூறியதும் அழிந்திருக்கலாம். ஏனெனில் தேவார காலத்திற்கு முன்பே உள்ள திருத்தலம் இதுவாகும். அது மட்டுமில்லாமல் 7 நூற்றாண்டில் தமிழில் இயற்றப்பட்ட தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலில் புகழ்பெற்ற இக்கோவில் பேசப்பட்டிருக்கிறது. இத்தலத்தில் இடம்புரி விநாயகரும் வலம்புரி விநாயகரும் அருள் புரிகின்றனர். இத்தகைய அமைப்பை காண்பது ரொம்பவே அபூர்வம். இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவியானை தாயாருடன் அவருடைய சேனைகளுடனும் காட்சி தருவது மற்றும் ஒரு சிறப்பு. இத்தலத்து தல விநாயகர் பஞ்சசந்தி விநாயகராக அருள் புரிகின்றார். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் மண்டை விளக்கு திருவிழா இங்கிருந்துதான் தொடங்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் சரஸ்வதி தேவி கருவறையை சுற்றியுள்ள வாயு மூலையில் தனியாக அமர்ந்து தனித்துவமான அம்சத்துடன் அருள் புரிகின்றார். இத்தகைய அமைப்பை வேறு எங்கும் பார்க்க முடியாது. இதனால் இத்தலத்தில் அமர்ந்து படித்தால் கட்டாய பலனுண்டு என நம்பப்படுகிறது. உலகை மறுசிருஷ்டி செய்ய எம்பெருமான் அண்ட பெருவெளியில் திருநடனம் புரிந்தார். இத்தலத்து லிங்கத்தில் ஜோதியாய் தோன்றி தம் சக்தியால் மீண்டும் அனைத்தையும் படைத்து அருளினார். பிரம்மதேவர் சரஸ்வதியுடன் இத்தலத்து சிவனை வணங்கி வழிபட்டு படைப்பு தொழை மீண்டும் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் துர்கை விஷ்ணு துர்கையாக தெற்கு நோக்கி அருள் புரிகின்றார். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தீர்த்தத்தில் நீராடி புது மண்சட்டியில் பச்சரிசி மாவு, வெல்லம், நெய் ஆகியவற்றில் மாவிளக்கு ஏற்றி தேங்காய், பழம், பூ ஆகியவற்றுடன் சட்டியை தலையில் வைத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வருவர். இதற்கு மண்டை விளக்கு திருவிழா என்று பெயர். இதனால் தலைவலி, காது வலி, காது மற்றும் தலை சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னோட நம்பிக்கையும் கூட. ஏனெனில் என் வீட்டு பெரியவர்கள் இன்றும் இதில் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர். திருகு முனிவரின் வம்சத்தில் தோன்றிய ததிசி முனிவரும் குபன் என்ற அரசனும் நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் அரசர் அந்தனர் இவர்களுள் யார் சிறந்தவர் என்ற விவாதம் வந்தது. அந்தனரே சிறந்தவர் என்ற முனிவரும் அரசனே சிறந்தவர் என குபனும் பேசினர். இந்த விவாதம் பெரும் போராக மாறியது. முனிவர் அரசனை அடித்தார். அரசனோ முனிவரை வஜ்ராயுதத்தால் வெட்டினார். வெட்டுண்டு விடும்போது முனிவர் சுக்கிரனை நினைத்து விழுந்தார். சுக்கிரனோ முனிவரின் துண்டுபட்ட உடலை பொருத்தி உயிர் பெறச் செய்து அவரிடம் காஞ்சி சென்று இஷ்டப்பட்டதை அருளும் இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்கி சாகா தன்மை பெறுமாறு கூறினார். முனிவரும் காஞ்சி வந்து இத்தலத்தில் நீராடி இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்கி என்றுமே சாகாத உறுதியான உடலை பெற்றார் என சொல்லப்படுகிறது. இத்திருத்தலத்தில் இஷ்ட சித்தீஸ்வரர் சன்னதி அருகில் இஷ்ட சித்தி தீர்த்தம் உள்ளது. இத்தீர்த்தத்தில் நீராடி அருகில் உள்ள இஷ்ட சித்தீஸ்வர சுவாமியை வணங்கியே மிருத சஞ்சீவனி என்னும் இறந்தவர் எழுப்பும் மந்திரத்தை சுக்கிரன் பெற்றார் என்று நம்பப்படுகிறது. இத்தீர்த்தத்தில் தர்ம தீர்த்தம்,
அர்த்த தீர்த்தம், காம தீர்த்தம், முக்தி தீர்த்தம் என்னும் நான்கு தீர்த்தங்களும் உள்ளன. இத்திருக்கோவிலின் குளத்திற்கு இஷ்டசித்த தீர்த்தம் என்று பெயர். ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த புனித தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்து சுவாமியை வணங்கி வழிபட திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் நீங்கும், ஞானத்தை வழங்கும் மற்றும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இத்திருக்கோவிலில் உள்ள 16 கால் மண்டபத்தில் திருமணங்கள் நடைபெறுகின்றன. இத்திருத்தலத்தில் உள்ள மூலவர் விமானம் கருங்கற்களால் கட்டப்பட்டதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அமைப்பை வேறு எங்கும் பார்க்க முடியாது. இத்திருத்தலத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த நிலையில் இதன் கீழ் நாகதேவதைகள் இருப்பது ரொம்பவே சிறப்பு. அதுவும் சிவன் கோவில்களில் இருப்பது ரொம்பவே அபூர்வம். இந்த நாகக்கன்னிகளுக்கு பக்தர்கள் தாமாகவே அபிஷேகம் செய்து வணங்கி வழிபடுகின்றனர். இதனால் நாகதோஷங்களும் பிற தோஷங்களும் நீங்குவதாகவும் திருமண தடைகள் நீங்குவதாகவும் நம்புகின்றனர். அந்த கதையில் தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் வேண்ட எம்பெருமான் எந்த உயிரினமும் அஞ்சாதவாறு அந்த ஆமையை அழித்தார். அது மட்டும் இல்லாமல் அதன் ஓட்டினை தனது மார்பில் அணிந்தும் கொண்டார். திருமாலோ தான் செய்த தவறை உணர்ந்து எம்பெருமானை வேண்டி தவம் செய்தார். எம்பெருமானோ காஞ்சிக்கு சென்று முறுக்க மரத்தடியில் என்னை வைத்து பூஜித்து வந்தால் உன் பாவம் நீங்கும் என்றார். திருமாலும் அவ்வாறே மகாலட்சுமியுடன் இங்கு வந்து முறுக்க மரத்தடியில் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து சிவனின் அருளை பெற்றார். அது மட்டுமில்லாமல் பாவமும் நீங்க பெற்றார். திருமால் ஆமை வடிவம் கொண்டு சிவனை வணங்கி வழிபட்டதால் இத்தலத்து சுவாமிக்கு கச்சபேஸ்வரர் என்று பெயர். கச்சபம் என்றால் ஆமை என்று பொருள். ஆக மொத்தத்தில் நம்மை அறியாமல் செய்யும் தவறுகளுக்கும் தண்டனையும் உண்டு, மன்னிப்பும் உண்டு. இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு கட்டாயமாக போயிட்டோம் வாங்க.